ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பூபே விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யம்மியான கேரட் அல்வா தான் ரெடி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத கிச்சனில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு 4 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். 4 இல்லாட்டி 3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அந்த கீயில் வந்து ஒரு 6 இல்லாட்டி 7 முந்திரி வந்து நான் ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் முந்திரியை. அதுக்கப்புறம் ஒரு 4 கேரட் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் கேரட்டு. ஸோ அந்த துருவின கேரட்டை வந்து அந்த கீயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்ச நேரம் அந்த கீ வந்து எல்லா கேரட்டு அப்சர்வ் ஆனக்கப்புறம் அதுக்கப்புறம் பால் ஆட் பண்ணுவோம். 2 டம்ளர் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாலோடு சேர்ந்து அந்த கேரட் வந்து நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு, நமக்கு பார்க்குறதுக்கு தெரியுது பால் கொஞ்சம் சுண்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 டம்ளர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் பால், 3/4 டம்ளர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலையே இருக்கட்டும். அல்வாவோட கன்சிஸ்டன்சி, அந்த கேரட் அல்வாவோட கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அது அடுப்புலையே இருந்து நல்லா வேகட்டும். கேரட் சுகர் மில்க் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வேகணும். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு, அந்த கன்சிஸ்டன்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட்டாக நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் கேஷ்யூஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அண்ட் கார்னிஷிங்காக லாஸ்ட்டாக ஸ்லைஸ்டு பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. யம்மியான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.